welcome back to Grace Kutty channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிரீட்டிங் கார்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஷேப்ல வந்து கிரீட்டிங் கார்டு செய்ய போறேன். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்கறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு கிரீட்டிங் கார்டு பண்ண ஒரு சார்ட் எடுத்துட்டு அதில் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர், வித்து வந்து 12 சென்டிமீட்டர், 12 + 12 24 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டபுள் மாடலில் நம்ம பண்ண போகிறோம். டோட்டலாக ஹைட்டு 20, வித்து வந்து 24 சென்டிமீட்டர். இப்போ கட் பண்ணியாச்சு, இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரீட்டிங் கார்டு வந்து நான் வாட்டர் மிலான் ஷேப்பில் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ஓவல் ஷேப்பு ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்ல இந்த சைட்ல மட்டும் ஜாயிண்டா இருக்கணும் ஓபன் பண்றதுக்கு. இப்போ கார்டு கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் இது மேல ஒட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட், லைட் கலரும் டார்க் கலரும் கிரீன் கலர்ல எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே இதே சைஸ்க்கு, இதே ஓவல் ஷேப் சைஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கிரீன் கிளிட்டர் ஷீட்டையும் கிரீட்டிங் கார்டு சைஸ்க்கு கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைட் கிரீன் கிளிட்டர் ஷீட்டை மட்டும் பேக் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் போடுற மாதிரி இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு இந்த 3 பீஸை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த 3 பீஸையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கிரீட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் சைடில் இந்த டார்க் கிரீன் கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்டிக்கர் மாடல் ஃபோம் ஷீட்டு, அதனால ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த லைட் கிரீன் கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பீஸையும் 2 பக்கமும் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ கிரீட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் சைட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் பேக் சைட். பேக்லயும் டார்க் கிரீன் கலர் கிளிட்டர் ஷீட்டை அதே ஷேப்ல கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ கிரீட்டிங் கார்டு உள்ள டெக்கரேட் பண்ண போறேன். இது எப்படின்னா வாட்டர் மில்லன கட் பண்ண எப்படி இருக்கும் உள்ள அந்த மாதிரி. இதுக்கு வந்து கிரீன் கலரும் ரெட் கலர் கலர் ஷீட்டு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் ஒட்டணும். கிரீன் கலர் ஷீட்டை எடுத்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த கிரீட்டிங் கார்டு எடுத்து மேல வச்சு ஓவல் ஷேப்ல மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் ஷீட் கட் பண்ணியாச்சு. நம்ம ஓவல் ஷேப்ல மார்க் பண்ணோம்ல, அதுலயும் பாதி மட்டும் கட் பண்ணி 2 பக்கமும் ஆஃப் ஆஃப் ஷீட் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கலர் ஷீட் ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு மேல வந்து ரெட் கலர் ஷீட்டை அதே மாதிரி அதே சைஸ்ல கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இதுல எப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கணும் அதுக்கு மேல ஒட்டுறதுக்கு. ரெட் கலர் ஷீட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷீட்டை கிரீன் கலருக்கு மேல வச்சு இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து சீட்ஸ் போட போறோம் வாட்டர் மிலானுக்கு. முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், வாட்டர் மிலன் கிரீட்டிங் கார்டு ரெடி. இந்த கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிரீட்டிங் கார்டோட சைஸ் ஹைட் 16, வித்தும் 16, ஸ்கொயர் ஷேப்ல பண்ண போறோம். ஹைட் 16, வித் 32 கட் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ணியாச்சு. இதை வந்து நார்மலாக ஃபோல்டு பண்ணக்கூடாது. இந்த பக்கம் ஒரு 8 சென்டிமீட்டர் விட்டுடுங்க, அந்த பக்கம் 8 சென்டிமீட்டர். இப்போ ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த பக்கம் 8 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த எட்ஜில்
கீழ் பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓபன் பண்ணும் போது இந்த மாடல்ல இருக்கும். இப்ப நான் ஆப்பிள் ஷேப் வரைய போறேன். இதுல ஆப்பிள் ஷேப்ல டிரா பண்ணிட்டு அதே ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இதுல ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வரணும். நான் பண்ற மாதிரி டிரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்பிள் ஷேப்ல கட் பண்ணியாச்சு. இதை ஓபன் பண்ணும் போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கணும். இப்ப இந்த கார்டு மேல நான் ரெட் கலர் ஷீட் ஒட்ட போறேன். இதே ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மேல உள்ள பேக் சைடு இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்பிளுக்கு லீஃப் ரெடி பண்ண போறேன். அதுக்கு வந்து இந்த டார்க் கிரீன் கிளிட்டர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி லீஃப் ஷேப்ல மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பீஸ் டிரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் ஒட்டிட்டு கீழே மட்டும் கொஞ்சோண்டு ஓபன் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த கிரீட்டிங் கார்டில் ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ கிரீட்டிங் கார்டுக்கு உள்ள ஒட்டுறதுக்கு இந்த கிரீம் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆப்பிள் ஷேப்ல கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபோம் ஷீட் மட்டும் ஸ்டிக்கர் மாடல் கிடைக்கல, ஸோ அதனால நான் கம் போட்டு தான் ஒட்டுறேன். அவ்வளவுதான், ஆப்பிள் ஷேப் கிரீட்டிங் கார்டு ரெடி. இதுல வந்து நீங்க வேர்டிங்ஸ் வந்து உள் பக்கமா எழுதிக்கலாம், இல்ல மேலேயும் நம்ம நார்மல் கலர் பேப்பர் தான் ஒட்டிருக்கோம் மேலேயும் எழுதிக்கலாம். எப்படி இருக்கு இந்த ஆப்பிள் கிரீட்டிங் கார்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிரீட்டிங் கார்டோட சைஸ் ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர், வித் வந்து 12 சென்டிமீட்டர், 12 + 12 = 24 சென்டிமீட்டர் வித். டோட்டலா ஹைட் 20, வித் 24. கட் பண்ணியாச்சு. இதை ரெண்டாவது மாரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் மேங்கோ ஷேப்பில் ட்ரா பண்ணுறேன். இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற கார்டை மட்டும் இந்த மாதிரி ரெண்டாக நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் பாதி மேங்கோ கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு உள்ளேயும் இதே மாதிரி மேங்கோ ஷேப்ல டிரா பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லோ கலர் ஷீட் எடுத்து இந்த மேங்கோ ஷேப்ல ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் ஷீட் கட் பண்ணியாச்சு. இது ஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மேங்கோக்கு லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். லீஃப் ரெடி பண்றதுக்கு லைட் கிரீன் கலர் கிளிட்டர் ஷீட்ல இந்த மாதிரி லீஃப டிரா பண்ணி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லீஃப் வந்து கார்டுக்கு உள்ள ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமா அந்த காம்புல பாதி ஸ்டிக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மேங்கோ ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்த அந்த எல்லோ கலர் ஷீட்டை இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரி வெளி பக்கமும் செய்யணும். ஃபர்ஸ்ட் லீஃப் ஒட்டிக்கோங்க, அதுக்கப்புறமா எல்லோ கலர் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கலர் ஷீட்டை ஸ்டிக் பண்ண பிறகு மேல அந்த லீஃப்ல இருக்கிற மீதி ஸ்டிக்கர்ஸையும்
ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு லீஃபையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், மேங்கோ கிரீட்டிங் கார்டு ரெடி. இப்போ உள் பக்கம் நீங்கள் என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ எழுதிக்கோங்க. இந்த கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோவில் வந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் ஐடியா எல்லாமே என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டியில் செஞ்சது தான். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் கிட்ஸ் வச்சிருக்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி புது ஐடியாஸில் உங்களுக்கு கிரீட்டிங் கார்டு வேணும் இல்லை கிராஃப்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.